Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபியா மட்டன் குருமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரெண்டு பீஸ் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றியிருக்கேன். இது கூடவே மூணு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மல்லித்தண்டு சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தண்டு சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குருமாவில் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மூணு மீடியம் சைஸ் வந்து தின் ஸ்லைசஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம், இஞ்சி பூண்டோட நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும், அதே சமயத்தில் கீ ரைஸ்க்கும் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம். கீ ரைஸ் ரெசிபி நான் என்னுடைய சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 500 கிராம் வந்து நான் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டனும் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரில் லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன், 1 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மட்டன் குருமா இல்லை சிக்கன் குருமா செய்யும் போது உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டான்றவங்க உருளைக்கிழங்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துருக்கேன், கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மெத்தட் வந்து நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் குக்கரோட லிட் போட்டு கவர் பண்ணி 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ சூப்பரான மட்டன் குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.